18 வயதுக்கு மேற்பட்டோருக்கு தனியார் மருத்துவமனைகளில் வரும் 10ஆம் தேதி முதல் பூஸ்டர் டோஸ் போடப்படும் என சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கும் நிலையில் கோவிஷீல்டு தடுப்பூசிக்கு 600 ரூபாய் வரியுடன் வசூலிக்கப்படும் என சீரம் நிறுவனம் அறிவித்துள்ளது. தற்போது 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள், முன்களப் பணியாளர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களுக்கு அரசு தடுப்பு மையங்களில் கொரோனா தடுப்பூசியின் 3வது டோஸாக பூஸ்டர் டோஸ் போடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 18 வயதுக்கு மேற்பட்டோருக்கும் தனியார் மருத்துவமனைகளில் வரும் 10ஆம் தேதி முதல் பூஸ்டர் டோஸ் போடப்படும் என சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. 2வது டோஸ் செலுத்தி 9 மாதங்கள் நிறைவடைந்திருந்தால் மட்டுமே பூஸ்டர் டோஸ் போடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கோவிஷீல்டு தடுப்பூசி 600 ரூபாய் மற்றும் வரியுடனும் பூஸ்டர் தடுப்பூசியாக போடப்படுவதற்கு கோவாக்சின் அனுமதிக்கப்பட்ட பின்னர் 900 ரூபாய் மற்றும் வரியுடனும் பூஸ்டர் தடுப்பூசிக்கு வசூலிக்கப்படும் என சீரம் நிறுவன தலைவர் அதார் பூனவல்லா தெரிவித்துள்ளார். பூஸ்டர் டோஸ்களை வழங்கும் மருத்துவமனைகள் மற்றும் விநியோகஸ்தர்களுக்கு பெரும் தள்ளுபடி வழங்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழோட சோஷியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸை நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக, உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.